ஹலோ வியூவர்ஸ், வேறு லெவல் டேஸ்ட் கொண்ட இந்த நுங்கு ப்ரான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 வரமிளகாய், 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியதை சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆச்சுன்னா போதும். பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. நுங்கு ஆக்சுவலாக சாதாரணமாக நம்ம இந்த வெயில் காலத்தில் நிறையா சாப்பிடுவோம், ஏன்னா அது உடம்புக்கு குளிர்ச்சி தரும். பட் இந்த ரெசிபியில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த எறாவோட உஷ்ணத்தை தணிக்கும், அப்புறம் இந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நாம் அதை சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு கப்பு எறா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே எறாவை நம்ம 6 டைம்ஸ் கழுவி வைக்கணும், அப்போ தான் அதோட அந்த ஸ்மெல் போகும். இஞ்சி பூண்டு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் அந்த எறாவை நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ 1 தக்காளி 4 துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியோட ஜூஸ் நல்லா இறங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு புளிப்புத்தன்மை இருந்தால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நுங்கு 6-7 நுங்கு எடுத்திருக்கேன், அதை 1/2 கட் பண்ணியிருக்கேன். முதல்ல அதோடய தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா அந்த நுங்கையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த கிரேவியோட அந்த டேஸ்ட்டு நுங்குலேயும் நல்லா ஏறி இருக்கும். ஸோ நம்ம நுங்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எறா ஈஸியாக வெந்துடும், அதனால் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ்லே அது வெந்துடும். இப்போது 6-7 பல் தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் 1/6 கேஷ்யூ சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். முதலே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் விழுது கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே வச்சு இந்த கிரேவியை கொதிக்க விடுங்க. இப்போ நான் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பத்தலை, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1 லைமோட ஜூஸை புழிஞ்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் கூட நம்ம சேர்த்து இதை சாப்பிடலாம். இன்றைக்கி ஒரு யம்மியான ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சுவையான நுங்கு ப்ரான் கிரேவி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.